ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் நம்மளோட கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் செட்டப்பை செக் பண்ண போகலான்னு சொல்லி பக்கத்தில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டு இருந்தது. சரி, என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா ஃப்ரைஸு. ஸோ எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்றதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் ஃபிஷ் வந்து பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரைஸாக இருந்தது. பேரண்ட் ஃபிஷ் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்றனால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரைஸை வந்து செப்பரேட் பண்ணுவோம். இதில் நிறைய ஃப்ரைஸ் இருந்தனால ஃப்ரைஸை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா வலையை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆகி அடிபட்டுரும். அதனால் பேரண்ட் ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்றக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ பேரண்ட் ஃபிஷ் வந்து சைடாக தான் இருந்தது, அதனால் வந்து நான் அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வலையை வச்சு வந்து ஈஸியாக அழகாக வந்து ரெண்டு பேரண்ட் ஃபிஷ்ஷையும் வந்து செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து இதே வாட்டரில் விட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதோட கண்டிஷனிங் மாறாமல் இருக்கும். நம்ம புதுசாக ஒரு வாட்டர் கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் பேரண்ட் ஃபிஷ்ஷை தனியாக எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ஃப்ரைஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம ஹெடிங் ஸ்பாட்டாக வச்சிருந்தனால எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஃப்ரைஸுமே வந்து தப்பிச்சிருச்சு. ஸோ பேரண்ட் ஃபிஷ் வந்து எதுவும் வந்து சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கவர்லேருந்து நம்ம அதாவது பேரண்ட் ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணோன்னா கவர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்து ஹிம் பண்ணணுன்றனால அதிலேயே வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து ஃபீடிங் வந்து தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டம்பு வேறும் ஸோ ரம்மினோஸும் இது ரெண்டுமே வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி தான் இந்த ஃப்ரைஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஃப்ரைஸோட க்ரோத் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ரம்மினோஸும் டம்பு வேறையுமே வந்து ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்போங்க. ஃபிஷ்ஷை வந்து இன்ட்ரூஸ் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து உள்ளே கொடுத்துருப்போம், அவ்வளோதான் சிம்பிளாக பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சிம்பிளாக ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் பேரண்ட் ஃபிஷ். ஸோ பேரண்ட் ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட் ஃபிஷ் செப்பரேட் பண்ணி இதுக்கு தனியாக வந்து ஃபீடிங் கொடுக்கலாம். நீங்கள் நார்மல் பெல்லட்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட லைஃப் ஃபீடிங் எதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம். ஸோ ஃப்ரைஸோட கேர் வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கப்பி ஃபிஷ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டடான வீடியோஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.